அறுபது வயதுக்கு பிறகு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு புதிர் மாதிரி. ஒரு கல்யாணம் அறுபதாம் கல்யாணம் அப்படின்னு பண்ணுறோம். ஏன் ஒரு அறுபது வயசு அப்படிங்கிறது தான் வாழ்க்கையை பற்றி ஒரு கருத்து சொல்லுகிற வயது நம்ம முடிவு பண்ணுறோம். இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நான் முதல்ல ரெண்டு வார்த்தை சொல்லிடுறேன். 120 வயசு அப்படிங்கிறது நமக்கு சாத்திரங்கள் சொல்லுகிற வயது. ஒரு மனுஷன் கரெக்டாக உயிரோட ஆரோக்கியமாக வாழ்வதாக இருந்தால் 120 வருஷம் வாழலாம் இந்த கலியுகத்தில் அப்படின்னு கணக்கு. ராமானுஜர் அப்படி 120 வருஷம் வாழ்ந்தார் என்று ஒரு கணக்கு சொல்வார்கள். 120 வருஷம், அதில் 60 பாதி, இன்னொரு 60 பாதி. ஒரு பகல் முடிஞ்சு இரவு தொடங்குற மாதிரி நம்ம வாழ்க்கையில் 60 முடிஞ்சு அடுத்த 60 தொடங்குறதால அந்த 60 ஒரு விசேஷமாக பண்ணுறோம். அதை விட ரொம்ப முக்கியமான உண்மை என்னன்னு கேட்டால், 30 வருஷம் அப்படிங்கிறதுல ஒரு கணக்கு இருக்கு. அது என்ன கணக்குன்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? 30 வருஷங்கிறது ஜோதிடத்தோடு தொடர்புடைய கணக்கு. பாருங்க, ராசி வீடு 12 ராசி வீடு இருக்கு, கரெக்டா? இந்த 12 ராசி வீட்லையும் ஒவ்வொரு கிரகமா நகர்ந்து 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 அடுத்த கிரக வீட்டுக்கு போகும். அதில் 12 ராசி வீட்டையும் வேகமாக சுற்றி வர்ற கோள் இருக்குது, மெதுவாக சுற்றி வர கோள் இருக்குது. இந்த வியாழன்னு சொல்கிறோம் இல்லையா, குரு, குரு பெயர்ச்சி வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். ஆனால் லேட்டாக ஸ்லோவாக போகிற பிளானட் எதுன்னு கேட்டால் சனி. அதுக்கு சனின்னே ஏன் பேர் வச்சான்னு கேட்டால், வடமொழியில் சனை அப்படின்னா ஸ்லோன்னு அர்த்தம். ஆக்சுவலாக அது சனை சரண். சனை சரம்னா, சரம்னா மூமெண்ட்டு, சனைனா மெதுவாக. த ஸ்லோ மூவிங் பிளானட், மெதுவாக நகருகிற கிரகம், சனை சரண் அப்படின்னு பேர் வச்சா. நம்ம ஜோசியக்காரங்கள்லாம் சேர்ந்து தான் அதை சனி ஈஸ்வரன் ஆக்கணும். அது சனி ஈஸ்வரன்லாம் கிடையாது, சனை சரண், மெதுவாக நகருகிற கிரகம். அது 2.5 வருஷம் தள்ளி ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசி போகும். இந்த 7.5 சனினா என்னன்னு தெரியுமா? 2.5 வருஷம் ஒரு ராசி வீட்டில் நின்றுச்சுன்னா அது முந்தின 2.5 வருஷம் இருக்கு இல்லையா, அந்த ராசி வீட்டையும் பாதிக்கும். அடுத்த ராசி வீட்டு 2.5 வருஷம் அதையும் பாதிக்கும். அந்த கணக்கு தான் 7.5 சனி. இந்த 7.5 அந்த சனி அப்படி ரவுண்ட் அடிச்சு 12 ராசி வீடும் சுத்திட்டு வரணும்னா 12 × 2.5, நான் கணக்கில் கொஞ்சம் வீக்கு, நீங்கள் போடுங்களேன், 12 × 2.5 = 30. முதல் ரவுண்டு சனி அடித்தா ஒரு 30, அடுத்த ரவுண்டு சனி சுற்றினா அது ஒரு 30, 2 ரவுண்டு சனி வந்துட்டா 60. அந்த 2 ரவுண்டு சனி ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் சுற்றிட்டா அவனுக்கு இன்பம் துன்பம் மானம் அவமானம் புகழ் இகழ் எல்லாமே தெரிஞ்சு போயிடும். இதுதான் கணக்கு. நீங்கள் எனக்கு வசதி வாழ்க்கையில் இறைவன் கொடுத்தான், ஆனால் உடுத்து மாற்று ஜிப்பா இல்லாமல் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடுத்தருவில் ஒரு நாள் நின்றுக்கிறேன். எனக்கு வறுமை கிடையாது, பீரோவை திறந்தால் 30-40 ஜிப்பா இருக்கும். ஆனால் நான் ஒரு நாள் ஜிப்பா துணி கையில் இல்லை, ஜிப்பா கையில் கிடையாது நின்றுக்கிறேன். எங்கே தெரியுமா? ஒரு தடவை இலங்கைக்கு பக்கத்தில் உள்ள மாத்தளைங்கிற ஊரில் எனக்கு பேச்சு. நான் ஏர் இண்டியாவில் அப்போ போகிறேன். நான் போகும்போதே ஒருத்தர் சொன்னார், ஏர் இண்டியாலையா போகிறீங்க, அது தற்கொலை முயற்சி ஆச்சேன்னர். ஓ சும்மாரியா, ஏர் இண்டியாவில் போனால் ஒரு சௌரியம் உண்டு, நம்ம அத்தை பாட்டி இவங்கள்லாம் வந்து ஏர் ஹோஸ்டஸாக நம்ம பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் அது ஏர் இண்டியாவில் மட்டும்தான் பார்க்க முடியுமே ஒழிய வேறு எதுலேயும் பார்க்க முடியாது. மற்ற பிளேன்லாம் விவரம் தெரியாத சின்ன பொண்ணுங்களை போடுவாங்க, ஏர் இண்டியாவில் மட்டும்தான் நம்ம பாட்டி சைஸுக்கு வயசுக்கு கரெக்டாக ஒரு ஆளை போட்டு அன்பாக உபசரிப்பாங்க அப்படின்னு நான் கிண்டல் பண்ணிட்டு தான் போனேன். அப்போ என்ன நடந்தது தெரியுங்களா, நான் போய் கொழும்புல இறங்குறேன், நான் போய் சேர்ந்துட்டேன், என் பொட்டி வரல சார், செக்இன் பேக்கேஜ் லக்கேஜ் இருக்குல்ல வரல. இப்போ என்னை அங்கேருந்து 200 கிலோமீட்டர் தள்ளி மாத்தளைங்கிற ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்துட்டாங்க.
மறுநாள் காலையில் கும்பாபிஷேகம். எனக்கு என்ன சிக்கல் தெரியுங்களா? என் புட்டி வரல, எனக்கு மாற்று துணி. உங்களுக்கு தெரியும் என் சைஸுக்கு ரெடிமேடு ஜிப்பா எங்கேயாவது கிடைக்குமா? அதுவும் இலங்கையில் எனக்கு எப்படி ரெடிமேடு ஜிப்பா கிடைக்கும்? நீங்கள் நம்புனா நம்புங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. எப்போ வரும்னு கேட்குறேன். நாளைக்கு சாயங்காலம் இதே ஃப்ளைட்டில் வரும்ன்றான். நான் போகணும், அங்கே போய் காலையில் கும்பாபிஷேகத்தில் பேசணும். அப்புறம் அவர் சொன்னார், அந்த விழா நடத்துகிறவர், வாங்க சார் போகலாம், நம்ம பார்த்துக்கலாம், வாங்க பொட்டி அப்புறம் வாங்கிக்கலாம் வாங்க அப்படின்னு ஊருக்கு போய் 12 மணிக்கு அந்த ஊர் கதவை தட்டி ஒரு துணிக்கடையிலேருந்து துணி எடுத்து ஒரு டெய்லர் வீட்டில் போய் உட்காந்து அளவு கொடுத்து ஒரு ஜிப்பாவை தச்சு மறுநாள் காலையில் கும்பாபிஷேகத்துக்கு போடுற வரைக்கும் பதக்க பதக்க பதக்கன்னு உட்காந்துருக்கேன். காலம்பரை போட ஜிப்பா இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாமல் உட்காந்துருந்தேன். சார், வாழ்க்கையில் எனக்கு என்ன வசதி இல்லையா? இருக்கு. ஒரு நாள் மாத்து துணி இல்லாமல் நீ நிற்கணும்னு எழுதி வச்சிருந்தா அதை எவனாலையும் மாற்ற முடியாது அப்படிங்கிறது வாழ்க்கையோட ஆச்சரியம். உங்களுக்கு தெரியுமா, சென்னையில் ஒரு மழை பெஞ்சது இல்லை, அந்த மழை பெஞ்ச அன்னைக்கு சென்னையில் இருந்த ஒரு பெரிய கோடீஸ்வரர் அவர் வீட்டிலேருந்து ஒரு போட்டில் அவரை ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. நீல கலர் லுங்கி கட்டியிருந்தார் அவர். அவர் எதில் உட்காந்துருந்தார் தெரியுங்களா? அந்த போட்டில் வீட்டில் குண்டா இருக்கும் பார்த்தீங்களா, அண்டா, அந்த அண்டாவை போட்டில் கவுத்து அதில் அவரை குத்த வச்சு உட்காந்து போகிறாரு அவர் வீட்டிலேருந்து. ஏன், நீ கோடீஸ்வரனாகவே இருக்கலாம், இன்னைக்கு இந்த லுங்கியை தவிர உனக்கு ஒன்றும் கிடையாதுரா அப்படின்னு. அவர் எவ்வளவு பணம் வச்சுருந்தாலும் சரி, ஒரு நாள் நீ பட்டினி கிடக்கணும் அப்படின்னு இருந்தால் மாற்ற முடியாது. இது எப்போ புரியும்னா, 60 வயசு ஆனாதான் வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகள், மான அவமானங்கள், புகழ் இகழ், செல்வம் வறுமை, தரித்திரம், செல்வத்தின் உச்சி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 60க்கு அப்புறம் தான் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். சின்ன வயசில் ரத்தம் சூடாக இருக்கும், நமக்கு என்ன வேணுதோ அதெல்லாம் பண்ணுவோம். நமக்கு ஒன்று புரியவே புரியாது. கார் வாங்கணும் அப்படின்னு தோணும், வீடு வாங்கணும் அப்படின்னு தோணும். சார், நான் வீடு கட்டினேன். என்ன சொல்லி கட்டினேன் தெரியுங்களா? நம்ம தான் அப்பா காலத்துலலாம் வீடு சின்னதாக இருந்தது, நம்ம காலத்தில் வீடெல்லாம் நல்ல பெருசாக இருக்கணும் அப்படின்னு பாருங்க. 3 பெட்ரூம் பெருசு பெருசாக வச்சு, மாடியில் பெட்ரூம், எதுக்கு, மக வந்தா மாப்பிள்ள வந்தா சம்பந்தி வந்தா அவங்கெல்லாம் தங்கணும் அப்படின்னு மாடியில் 3 பெட்ரூம் வச்சு, மேலே 3 பெட்ரூமு, கீழே 3 பெட்ரூமு, பெரிய ஹாலு எல்லாம். இப்போ நானும் என் பொண்டாட்டியும் மட்டும்தான் அங்கே உட்காந்துருக்கமே ஒழிய யாரும் வர்றதுக்கு நேரம் இல்லை, யாரும் போகிறதுக்கு நேரம் இல்லை. என் மனைவியால் அதை பெருக்கி கூட்ட முடியல. ஏன்னா வேலைக்காரம்மாவும் சம்பளம் வாங்கிக்குதே ஒழிய வரமாட்டேங்குது. இப்போ யோசிச்சு பாருங்க, பொண்ணு வருவா, சம்பந்தி வருவா, பேரன் வருவான், எல்லாம் பிளான் பண்ணி அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணி இப்போ இந்த வீட்டை வித்துட்டு பேசாமல் எங்கேயாவது முதியோர் இல்லத்தில் போய் உட்காரலாமா அப்படின்னு யோசிக்கிறோம். சின்ன வயசில் வாழ்க்கையை பற்றிய நம்முடைய பார்வையே வேறையாக இருக்கும். நம்ம கற்றுக்கிட்ட வாழ்க்கை, நம்ம புரிஞ்சுக்கிட்ட வாழ்க்கை, நம்ம எதிர்பார்த்த வாழ்க்கை, நமக்கு அமைஞ்ச வாழ்க்கை என்ன அப்படிங்கிறது 60ல் தான் புரியுமே ஒழிய, அமைந்த வாழ்க்கையை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பக்குவம் அது வரணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வரும், அந்த 60ல் தான் வரும். மனசு அமைதியாக இருந்தால் போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த மோகனசுந்தரம் கூட சொன்னார், கணவனுக்கும் மனைவிக்கும் எவ்வளோ சண்டை வரும் அப்படின்னு சொன்னார். சண்டை வராத வீடே கிடையாது. முன்னெல்லாம் என் மனைவி பேசுனா பயங்கரமாக நான் பேசுவேன், விடமாட்டேன், ஒரு வார்த்தை சொன்னால் விடமாட்டேன். இப்போ அப்படி கிடையவே கிடையாது. ஏங்க, உங்களுக்கு ரொம்ப ஒரு கோபம், இவ்வளவு கோபம் வரக்கூடாது, ஆனாலும் இந்த அழிச்சாட்டியும் உங்களுக்கு ஆகாது அப்படின்னா, அந்த காலத்துலலாம் பயங்கரமாக பதில் சொல்லுவேன். இப்போ அப்படி இல்லை. அப்படியா, சரி முடிஞ்சு போச்சு. ஏன், எனக்கு பேச தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை, பேசுறதால பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ நாள் ஆச்சு. பேசுறதால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிறத நான் இப்போ தானே புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஏன் வெளியில் வந்து பேசுறேன்னு கேட்குறீங்களா? இதில் பிரயோஜனம் உண்டு. ஏன்னா எங்களுக்கு ஒரு கவர் கொடுத்து அனுப்புவாங்கல்ல, இதில் பிரயோஜனம் உண்டு. அங்கே அதுவும் கிடையாது, நம்ம என்ன சொல்கிறோமோ அது ஒன்றும் பெருசாக அங்கே தெரியவே தெரியாது. நான் எதுக்கு சொல்ல வரேன், மனைவியை குறை சொல்லலை, அவ ஒரு மனுஷி,
அவளுக்கும் 60 வயசாகுது. வாழ்க்கையை பற்றிய அவன் பார்வை வேற, வாழ்க்கையை பற்றிய என்னோட பார்வை வேற. அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கணும், இன்னொரு மனுஷங்களை காயப்படுத்தாம இருக்கிறது எப்படி? சரி, உங்க கோபத்துல திட்டுறாங்களா, திட்டிட்டு போறாங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அதை பெருசுப்படுத்த கூடாது. இந்த புரிதல் வாழ்க்கையில வரணும்னா அதுக்கு ஒரு பக்குவம் வேணும். இதைத்தான் 6 மனமே 6 அப்படின்னு ஒரு தலைப்பு. மனமே நீ அமைதியாயிரு அப்படின்னு ஒரு தலைப்பு. நான் ஒரு 5-6 விஷயம் சொல்றேன், அது போதும்னு நினைக்கிறேன். நம்பர் 1 முக்கியமான விஷயம் 1 என்ன சார், ஒருத்த லிஸ்ட், வாழ்க்கையில உனக்கு என்னென்ன வேணும்னு லிஸ்ட் போடுன்னு ஒரு குரு ஒரு சிஷ்யங்கிட்ட சொல்றார். அவன் வீடு, காரு, பங்களா, தோட்டம், என்னெல்லாமோ வரிசையாக எழுதுனான். இது வேணும், அது வேணும், ஒரு 90 ஐட்டம் எழுதுனான். முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டார். அப்படியே யோசிச்சுட்டு கடைசியாக ஒரு வார்த்தை எழுதுனான். 90 ஐட்டத்துக்கு அப்புறம் 91 போட்டு ஒன்று வேணும்னு எழுதுனான். என்ன, மன அமைதினு எழுதுனான். அந்த குரு இப்படி பார்த்து சிரிச்சுக்கிட்டு பேனா கொடு அப்படின்னார். இந்த 90 அப்படியே அடிச்சுட்டு சொன்னாரு, நல்ல தெரிஞ்சுக்கோ, இந்த 90 இருக்கிற வரைக்கும் இது கிடைக்காது. இது இருக்குதுன்னு வச்சுக்கோ, அது கிடைக்கலனாலும் கவலை கிடையாது. இது இருக்கிற வரையில இது கிடைக்காது. இது கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்க, அதெல்லாம் கிடைக்கலனாலும் அது ஒரு பெரிய பாதிப்பு வராது, நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னார். நம்ம வாழ்க்கையோட கடைசி லட்சியமே என்ன தெரியுங்களா, அமைதியான மனத்தோட சந்தோஷமா ஆனந்தமா போய் சேர்ந்தா அது போதும் அப்படிங்கிற எண்ணம் வர்றதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இத ஒரு சினிமா பாட்டுல கண்ணதாசன் போற போக்குல சொல்லிட்டு போறாரு, 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. ஒன்னு நீங்க சீரியஸா 6 நம்பர்னு எடுத்துக்கூடாது. எங்க கவிஞர்கள் பேச்சாளர்கள் வாய்க்கு வந்த நம்பர் சொல்லுவோம். நான் உங்களுக்கு ஒரு 10 விஷயம் சொல்ல போகிறேன்னு ஆரம்பிச்சா நான் 10 பிளான் பண்ணேன்னு அர்த்தம் இல்லை, 5 தான் பிளான் பண்ணியிருப்பேன். போக போக அதை உடச்சிக்கிட்டே போவேன், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போவோம். எங்களுக்கு தெரியும் 1 அணி 2 அணியாக பிரியும், 2 அணி 4 அணியாக பிரியும், எப்படி பிரிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அது மாதிரி 6 வார்த்தையை சொல்லிட்டதால அதுதான் ஃபைனல்னு நினைக்காதீங்க. அவர் ஏன் அதை விளையாடுறாருன்னா, நம்பர் 6 ஒரு 6 கணக்கா, 6 ஆறுதல் அடை அப்படின்னு ஒரு வார்த்தை விளையாட்டு. கவிஞர்களுக்கு எப்பவுமே வார்த்தை மேல ஒரு ஆசை இருக்கும். அதனால சொன்னாரு 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. ஏன்னா அந்த ஆறுதல் 6 நம்பர் 2 சேர்த்து ஒரு கவிதையை அடிக்கிறாரு கவிஞர் கண்ணதாசன். தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை 6. இந்த இடத்துல இந்த பாட்டு 4 வரியில முக்கியமான ஒரே வரி என்ன தெரியுங்களா, தேர்ந்து மனிதன் வாழும். அந்த தேர்ந்துங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கங்க. தேர்ந்துங்கிறதுக்கு எப்படி பொருள் கொள்றது, தேர்ந்தெடுத்து கொள்ளுவது, சூஸ் பண்ணிக்கிறது, சாய்ஸ். மனுஷ வாழ்க்கையிலேயே அற்புதம் என்ன தெரியுங்களா, உன்னோட எல்லா விஷயத்தையும் நீ தான் சூஸ் பண்ற. எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நான் தான் சூஸ் பண்ற. இது கொஞ்சம் நம்புறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு மத்தியானம் என்னுடைய ரொம்ப அன்புக்கு உரிய ஒரு அம்மா, சித்தின்னு சொல்லுவோம் வாயார, அவங்க வீட்டிலேருந்து ஒரு 7-8 வகையில் வருது. 7-8 வகையில் உணவு வந்தால் கூட எனக்கு எதை பிடிக்குமோ அதை தானே நான் சூஸ் பண்ண முடியும். எனக்கு கொடுக்கப்பட்டது 7-8 இருக்கலாம், ஆனால் எனக்கு சந்தோஷம் எனக்கு சரியானதுன்னு நான் தானே தேர்ந்தெடுக்க முடியும். முதல்ல ஒரு தடவை ஒரு நாள் கல்யாண வீட்டுக்கு நான் போகிறேன், எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போகிறாரு என சின்ன பையனாக இருக்கும்போது. கல்யாணம் விட்டது மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் பரிமாறின போது நான் புத்திசாலி மாதிரி சொன்னேன், ஏன்பா ஒரு கல்யாணத்தில் இப்படி 7-8 வகை வச்சா எப்படிப்பா சாப்பிட்றது அப்படின்னு. எங்கள் அப்பா சொன்னார், அது அறிவு கெட்டவனே, எல்லாம் உனக்காக வைக்கல. கல்யாண வீட்டில் ஒருத்தன் புளிப்பு கூட சாப்பிடுவான், ஒருத்தன் இனிப்பு விரும்பி சாப்பிடுவான், ஒருத்தன் காரம் அதிகமாக சாப்பிடுவான், யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு தெரியாதுன்னு ஒரு 7-8 ஐட்டம் வைக்கிறான். உனக்கு எது ஒத்துக்குமோ அதை மட்டும் மரியாதையாக சாப்பிட்டுட்டு எழுந்துச்சுவா, எல்லாமே உனக்குன்னு நினச்சி புத்தி கட்டு போய் எல்லாத்தையும் திங்காதுன்னார். இதுதான் வாழ்க்கை. உங்கள் முன்னாடி எல்லாம் பரப்பி வைக்கப்பட்டு இருக்கிறது. யூ கேன் சூஸ், சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நீ எதை தேர்ந்தெடுக்கிறாயோ அதுதான். இப்போ சொல்லட்டுமா, மிருக வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு எனக்கு முன்னாடி, மனித வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு எனக்கு முன்னாடி, தெய்வ வாழ்க்கைன்னு இருக்கு எனக்கு முன்னாடி, நான் சூஸ் பண்ணிக்கலாம்.
இப்ப எப்படி சூஸ் பண்ணலாம்? இப்ப என்ன ஒருத்தர் சொல்றாரு, கோபத்துல கடுமையான ஒரு வார்த்தை சொல்றாரு, என்ன வச்சுக்கோங்க, நாயின்னு திட்டுறாருன்னு வச்சுக்கோங்க, நான் பதில் சொல்லலாம், போடா பண்ணி அப்படின்னு ஆரம்பிக்கலாம். இப்ப என்ன ஆயிப்போச்சு, எங்க ரெண்டு பேர் விசிட்டிங் கார்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு, அவர் என்ன நாயிங்கிறாரு, நான் அவரை பண்ணிங்கிறேன். அப்ப அது என்ன ஆயிப்போச்சு, சாக்கடையில நிக்கிறோம்னு அர்த்தம். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நான் சூஸ் பண்றேன், என்ன அவரை மிருகமா சொல்லி என்ன மிருகமா ஆக்கிக்கிறேன். இப்ப ரெண்டாவது என்னை பார்த்து ஒருத்தர் சொல்றாரு, நீ நாயி அப்படிங்கிறாரு. நான் பேசாம என்ன சொல்றேன், நாய் ரொம்ப நன்றி உள்ள மிருகம், அந்த அளவுக்கு நான் இருந்தா அதுவே பெரிய சமாச்சாரம், வரட்டுமா அப்படின்னு போனா நான் மனுஷன். ஏன் நீ என்ன நாய்னு சொன்னதுக்கு பதிலுக்கு நான் விலங்கு மாதிரி விழல, ரைட் அப்படின்னு நான் பாட்டுக்கு அதுக்கு அளவுக்கு நன்றியா இருந்தா பெரிய விஷயம் இல்லையா அப்படின்ட்டு போறேன். மூணாவதா ஒருத்தர் என்னை பார்த்து நாய் அப்படிங்கிறாரு, என்னமோ அவருக்கு கோபம், யாரையோ திட்டணும்னு நினைக்கிறாரு, யாரும் ஆப்பிள்ள என்ன திட்டுறாரு, திட்டிட்டு போறாரு. அவருக்கு சந்தோஷம் என்னால இதுல வரும்னு சொன்னா அந்த சந்தோஷத்தை அவர் அனுபவிக்கட்டுமே அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு அந்த பக்கமா போனா நான் விலங்கு வாழ்க்கை தாண்டி மனித வாழ்க்கை தாண்டி தெய்வ வாழ்க்கையை நோக்கி என்னை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறேன் அப்படின்னு பொருள். சோ ஒரு விஷயத்துக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறீங்க, ரியாக்ஷன் நல்ல கவனிங்க, ஆக்ஷன் வேற ரியாக்ஷன் வேற. ஒரு விஷயத்துக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் யூ சூஸ் யுவர் லைஃப். நீங்க உங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறீங்க, யூ சூஸ் யுவர் ஓன் லைஃப். மனித வாழ்க்கையா விலங்கு வாழ்க்கையா என்ன வாழ்க்கை அப்படிங்கறத நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க. இன்னொரு வகையில பாருங்க, எப்படி நம்முடைய வாழ்க்கை வீணா போகுது, அதுக்கு என்னென்ன தகுதி நமக்கு இருந்தா மேல வருவோம். ரெண்டாவது பேரால சொல்றார், ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி. என்ன வேணும், ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார். சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாம இருந்தா, வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் வித்தியாசம் இல்லாம இருந்தா அவனுக்கு அமைதி நிச்சயமா உண்டு அப்படின்னார். இது ரொம்ப முக்கியம். இப்ப எடுத்துக்கங்களேன், கொடுக்கிற பழக்கம் ஒருத்தருக்கு இருக்காது, ஆனா கொடுக்கிறவன் மாதிரி பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்டா அவரால் நிம்மதியா இருக்க முடியுமா? அவஸ்தை பண்ணணும், பத்து பேருக்கு முன்னாடி கொடுக்குற மாதிரி நடிக்கணும், அப்போ பணம் கொஞ்சம் போவோம், தேவையில்லாத வேதனை எல்லாம் வரும். சார் கொடுக்குற பழக்கம் எனக்கு இல்லை சார் அப்படின்ட்டு பேசாமல் போயிட்டாருன்னா பணமாவது அவருக்கு மிச்சமாகும். இப்போ நம்மக்கிட்ட எது இல்லையோ அது இருக்கிறதா நாம் ஏன் வெளிப்படுத்தணும்? ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி. சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசமே இருக்கக்கூடாது வாழ்க்கையில். இதுதான் அமைதி நாம் பெறுவதற்கான லட்சியம்னு சொல்கிறாரு அந்த கவிஞர். சார் திருவள்ளுவர் இதை எழுதி வச்சாரு, கனவினும் இன்னாது மன்னோ. எப்பா கனவுல கூட ஒருத்தன் தொடர்பு வானான்னாரு, கனவுல கூட யார் தொடர்பு? கனவினும் இன்னாது மன்னோ வினை வேறு சொல் வேறு பட்டார் தொடர்பு. சொல்லு வேற செயல் வேறன்னு வாழ்றான் பாரு, அவன் தொடர்பே எனக்கு வானா அப்படின்னார். ஏன், அவன் இருக்கிற இடத்த நரகமாக்கிடுவான். நம்ம என்ன சொல்றோமோ அதை செய்யணும், என்ன செய்யணுமோ அதை சொல்லணும். அதை தவிர நம்ம செய்ய முடியாததை சொல்லிட்டு அவஸ்தப்படக்கூடாது. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி. இப்போ சில பேர் எப்படின்னா அவசரப்பட்டு சிலதை சொல்லிடுவான், ஆனால் மனசு வராது. சார் ஒரு 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 ஜமீன்தார், அவர் ஒரு புலவர் வந்து அவரை வாழ்த்தி பாராட்டின உடனே உள்பக்கம் திரும்பி என்ன சொன்னார், ஏவா ஒரு 10,000 ரூபா ஒரு பொன்னாடை எடுத்துட்டு வா அப்படின்னார். இவன் நம்பித்தான் வரும்னு. 10 நிமிஷம் ஆச்சு வரல. அப்புறம் உடனே அவன் மெதுவாக கேட்டான், என்னங்க வரலையே அப்படின்னா, வராது. ஏன் வராது அப்படின்னு இவன் மெதுவாக அவரை ஜாக்கி வச்சு புகழ்ந்துக்கிட்டே போகிறான். முதல்ல நீ மனுஷனில் ஜமீன்தார்னா மகாராஜான்னா ராஜாதி ராஜான்னா மகாவிஷ்ணுன்னா ஏதாவது சொல்லி வாங்கிடலாம்னு இவன் புகழ்ந்துக்கிட்டே போனான். அவன் ரேட்டு ஏற்றிக்கிட்டே போனான். அந்த ஜமீன்தார் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னான், ஏய் சொல்லும் போதே உனக்கு தெரியும் நான் இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு, ஆனால் சும்மா என்னை திருப்தி பண்ணுறதுக்காக சொன்னேன். கரெக்டா நானும் உன்னை திருப்தி பண்ணுறதுக்காக உள்ள 5,000, 10,000, 20,000 சொல்லிக்கிட்டே இருந்தேன். நல்லா கவனிச்சுக்கோ, சொல்லுக்கு சொல்லு சரியாக போச்சு, ஜில்லுக்கு ஜில்லு சரியாக போச்சுன்னா நீ என் ஐஸ் வச்சு நானும் உனக்கு ஒரு வார்த்தை 10,000, 15,000 சொன்னேன். இப்போ கொடுக்குற ஐடியா இல்லை, ஆனால் 5,000, 10,000 சொல்லிட்டு ஏன் அவஸ்தப்படணும்? ஒரு மனுஷன் தன்னுடைய உள்ளத்தின்படியே வெளிப்படணும்.
இப்போ குளிக்காம சில பேர் குளிச்ச மாதிரி நடிப்பம் பார்த்துருக்கீங்களா? வெரி சாரி, குளிக்காமையே சில பேர் குளிச்ச மாதிரி நடிப்பான். இது எதுக்கு அவஸ்தை? சாரி சார், நான் இன்னைக்கு லேட், இன்னும் குளிக்கல அப்புறம் அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு விஷயம். குளிக்காமையே குளிச்ச மாதிரி நடிப்பான், விரதம் இல்லாமையே விரதம் இருக்கிற மாதிரி நடிப்பான். என்ன அவன் இல்லையோ அதுவா வெளிப்படுவான். அது ரொம்ப டேஞ்சரஸ். நீ யாராக இருக்கிறாயோ அதுவாகவே வெளிப்படு வாழ்க்கையில், அப்பதான் நிம்மதியா நம்மால இருக்க முடியும். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரு நேருகிட்டேந்து ஒரு லெட்டர் வந்த உடனே அதுல இன்மை ஒபீனியன் எழுதும் போது ஸ்பெல்லிங் தப்பா எழுதிட்டார். கொடுத்து டெல்லிக்கு போஸ்ட் பண்ணுன்னு லெட்டர் கொடுத்தாரு. அவர் செக்ரட்டரி லெட்டரை பிரிச்சு பார்த்துட்டு ஸ்பெல்லிங் தப்பா இருக்குதேன்னு வேற லெட்டர் எழுதி திரும்ப கையெழுத்துக்கு வச்சார். ஒந்து ராமசாமி ரெட்டியார் கேட்டாரு, என்ன எதுக்கு லெட்டரை நீ எழுதி திருத்தி வச்சிருக்கிற? இல்லைங்கோ, ஸ்பெல்லிங் தப்புங்கோ அப்படின்னார். ஏய், உங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்டானா எங்கிட்ட ஒப்பீனியன் கேட்டானா? உன் ஒப்பீனியன் கேட்டானா என் ஒப்பீனியன் கேட்டானா? உங்கள் ஒப்பீனியன் தான். என் ஒப்பீனியனுக்கு இதுதான் ஸ்பெல்லிங்கு, என் லெட்டரை போடு. உன் லெட்டரை குப்பையில் போடு. அவர் சொன்னார், இல்லைங்கோ எல்லார் ஒப்பீனியனுக்கும் ஸ்பெல்லிங் ஒன்று தாங்கன்னு. என் ஒப்பீனியனுக்கு இதுதான் ஸ்பெல்லிங், உன் ஒப்பீனியனுக்கு அது ஸ்பெல்லிங்காக இருக்கலாம். என் லெட்டரை டெல்லிக்கு போடு, உன் லெட்டரை குப்பையில் போடு. நீங்கள் என்ன நினைப்பீங்க, இந்த ஆள் தப்பாக எழுதிவிட்டு திமிராக பேசுகிறாருன்னு? ஆ, ஓமந்தூரார் முடிச்சா இருப்பாருங்க, நீ என்ன பண்ணுற தெரியுமா, எனக்கு இங்கிலீஷ் தெரியலேங்கிறத மறைக்கிற. கரெக்டா, எனக்கு இங்கிலீஷ் தெரியலேங்கிறத மறைக்கிற. ஒன்று தெரிஞ்சுக்கோ, எனக்கு இங்கிலீஷ் தெரியலேங்கிறது நேருவுக்கு தெரியணும். எனக்கு இங்கிலீஷ் தெரியலேங்கிறது நேருவுக்கு தெரியணும். ஏன், ஒரு முதலமைச்சருக்கு என்ன தெரியாதுன்னு பிரதம மந்திரிக்கு தெரிஞ்சாதான்டா நாடு உருப்பிட முடியும்? எனக்கு எல்லாம் தெரியும்னு அவர் நம்பிக்கிட்டே இருந்தாருன்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது நேருவுக்கு தெரியட்டும். என் லெட்டரை டெல்லிக்கு போடு, உன் லெட்டரை குப்பையில் போடு. சார், இது உண்மை. நான் யாராக இருக்கிறேனோ அவனாகவே வெளிப்பட வேண்டும். ஒன்றே சொல்வார், ஒன்றே செய்வார். நீங்கள் மட்டும் வாழ்க்கையில் அப்படி வாழ்ந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு விதமான பிரச்சனையும் கிடையாது. இப்போ சில பேர் ஒய்ஃபுக்கு பயப்படுவேன்னா பயப்படுவேன், பயப்பட மாட்டேன்னா பயப்பட மாட்டேன், அவங்க ஒரே ஸ்டாண்ட் எடுத்துருவான். அதுக்கப்புறம் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயப்படுவான், பயப்படாதவன் மாதிரி நடிப்பான், அதான் சிக்கல். இல்லை பயப்பட மாட்டான், பயப்படுறவன் மாதிரி ஜோக் அடிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பான், அதுவும் சிக்கல். நான் யாரோ அப்படியே வெளிப்படுவது அப்படின்னு முடிவு பண்ணிட்டா எந்த விதமான சிக்கலும் இல்லை. ஒன்றே சொல்வார், ஒன்றே செய்வார். ஒரு சின்ன ஒரு இடம் சொல்றேன். ராமர் வந்து காட்டுக்கு போறார். இது வால்மீகி ராமாயணத்திலே நான் இப்ப சொல்ல போறேன். ராமர் காட்டுக்கு போறார். அவங்க அம்மா கோசலை என்ன சொல்றா, நானும் உன் கூட வர்றேன், அம்மாவையும் கூட்டிட்டு போ அப்படின்னு. அப்ப ராமர் சொல்றார், நீ அப்பா உடம்பு சரியில்லாம இருக்காரு, இப்போ ஒரு மனைவியோட லட்சணம் என்னன்னு கேட்டா கணவனோட இருந்து கைங்கரியம் பண்றது தான் லட்சணம். நீ அப்பா கூட இருந்து அப்பாவுக்கு தொண்டு செய், நீ என் கூட காட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு கோசலைக்கு சொல்றாரு. சொல்லி முடிச்ச கையோட புறப்பட்டு சீத்தை கிட்ட வர்றாரு, நான் காட்டுக்கு போறேன், நீ வீட்டில் இரு அப்படின்னு. அவர் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக கேட்டா, உங்க அம்மாட்ட சொல்லிட்டீங்களான்னா? சொல்லிட்டனே. உங்க அம்மாட்ட என்ன சொன்னாங்க அம்மா? அம்மாவும் கூட வரேன்னு சொன்னாங்க. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு மனைவியோட கடமை கணவனோட கூட இருக்கணும்னு சொன்னேன். அப்போ உங்க அம்மாவுக்குனா ஒரு நியாயம், எனக்குனா ஒரு நியாயமா? என்ன மட்டும் இங்கே விட்டுட்டு போகலான்னு பிளான் பண்ணுறீங்க, உங்கள் அம்மா மட்டும் புருஷனோட இருந்து தொண்டு பண்ணணும்னு சொல்கிறீங்க, ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. மனைவி கணவனோட இருக்கணும்னு உங்கள் அம்மாவுக்கு சொன்னது உண்மைன்னா நானும் உங்களோடே தான் இருக்கணும், காட்டுக்கு வருவேன்னா. ஏன்னா நீ பேச்சை மாற்றி பேசக்கூடாது, அங்கே சொன்னது இங்கேயும் பொருந்தும். நல்ல கவனிங்க, ராமன் ட்ராப் ஆகிறார் அந்த இடத்துல. இன்னைக்கு பல பேர் ஏன் தப்பு பண்ணுறாங்க தெரியுங்களா? அவங்க சொல்லே வேறையாக இருக்குது, அவங்க செயலே வேறையாக இருக்குது. சார், கொஞ்சம் நீங்கள் நல்லா யோசிச்சுக்குங்க. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, தான் எடுத்துக்கிட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புற தோற்றத்துக்காக சில விஷயத்தை பேசுவாங்க, ஆனால் நிஜமாக அது அவங்களுக்கு பொருந்தாது. நான் இப்போ ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, நம்முடைய பாரம்பரியமான தர்மத்தை பேண வேணும்னு சொன்னால் தர்மம்ங்கிற வார்த்தை உயர்ந்தது, பேணணும். ஆனால் நம்முடைய நீதி நூல்கள், ஸ்மிருத்தின்னு இருக்குது பார்த்தீங்களா, நீதி நூல்களில் பெண்களுக்கு சரியான இடம் கிடையாது, பெண்களுக்கு மரியாதை கிடையாது, நம்முடைய ஸ்மிருதி நூல்களில் கிடையாது. நம்ம அதை ஒத்துக்கணும், அப்படின்னாவே ஒத்துக்க வேண்டியது தான், அதை மறைக்க முடியாது. எதுக்கு இதை சொல்ல வரேன்,
மந்திரி சபை ஆலோசனை கூட்டத்தில் பெண்கள் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வில்லி பாரதத்தில் ஒரு பாட்டே இருக்குது. இந்த பாஞ்சாலி கூந்தல் விரிச்சிருக்கிறா, அப்போ தூது போகிறதுக்கு கிருஷ்ணன் போயிட்டு வான்னு தருமன் சொல்கிறான். அப்போ பாஞ்சாலி கோபமாக கேட்குறா, என் கூந்தலை யார் முடிப்பா அப்படின்னு. கிருஷ்ணன் சொல்கிறான், கோவப்படாத கோவப்படாத, நானே உன் கூந்தலை முடிக்கிறேன் அப்படிங்கிறான். தருமன் ஒரு வார்த்தை சொல்கிறான், என்ன கிருஷ்ண போயும் போயும் ஒரு பொம்பளை பேச்சை கேட்குற? இந்த வார்த்தையை கவனிக்கணும். நீங்கள் தருமன் பேசுகிறான், போயும் போயும் ஒரு பொம்பளை பேச்சை கேட்குற, இது என்ன கூட்டம்? ஒரு மந்திரி சபை கூட்டம், அதாவது அரசியல் ஆலோசனை கூட்டம். இந்த அரசியல் ஆலோசனை கூட்டத்தில் ஒரு பொம்பளைக்கு இங்கே என்ன வேலை? அவள் சொல்கிறத பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ தூது போயிட்டு வா, அதான் என்னுடைய கருத்து அப்படிங்கிறான். நீங்கள் வேணும்னா வியாச பாரதம் வில்லி பாரதம் எல்லாம் எடுத்து படிங்க. நம்முடைய பழைய நூல்களில் பெண்களுக்கு அப்படிப்பட்ட இடம் கிடையாது அப்படிங்கிறது திட்டவட்டமாக நம்முடைய நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஜாக்கிரதையாக கையாளணும். இப்போ நாம் ஒரு ஸ்டாண்டை எடுத்துட்டு திடீர்னு ஒரு நாலஞ்சு பெண்கள் சேர்ந்து கொண்டு அந்த காலத்திலேயே பெண்களுக்கு நீதி வழங்கப்பட்டதுன்னு பொய் சொல்லக்கூடாது. அந்த காலத்து இலக்கியங்களில் நீதி வழங்கப்படவில்லை, ஆனால் பெண்கள் போராடி அந்த நீதியை பெற்றார்கள், இதுதான் உண்மையான வரலாறு அப்படின்னு சொல்லணும். அந்த காலத்திலேயே தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா தவறு, தர்மத்தில் சொல்லப்படவில்லை. ஏன் உண்மைக்கு மாறி நம்ம பேச தொடங்கணும்னா நாம் போய் வசமாக சிக்கிடுவோம். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, சொல்லும் செயலும் ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் மரியாதை கிடைக்கும். சார், வள்ளலார் விழாவுக்கு போகிறார் ஒருத்தர், நான் வந்து அசைவம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி தப்புன்னு ஒரு நாள் பிரியாணி கடையில் அவரை பிடிச்சிட்டான் அப்படின்னா மரியாதையாக இருக்குமா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, சொற்பொழிவுக்கு வருவார், சமய சொற்பொழிவுக்கு. நான் யார் வீட்லேயும் சாப்பிட மாட்டேன், நானே ஒரு ஆளை கொண்டாந்து சமைச்சு போட்டு போட்டால் தான் சாப்பிடுவேன், நான் பொது இடத்துல சாப்பிட மாட்டேன்னார். கரெக்டாக பொள்ளாச்சியில் ஒரு ஓட்டலை அந்த ஆள் சட்டையை பிடிச்சா ஒருத்தன், யோ எங்கள் ஊருக்கு நீ வந்தபோது 15 நாள் சமையலுக்கு ஆள் போட்டு உனக்கு எவ்வளவு செலவு பண்ணோம், நீ இப்போ பொள்ளாச்சி ஓட்டலில் உட்காந்து மசால் தோசை தின்னுக்கிட்டு இருக்கிறியே, ஏன் இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணுற அப்படின்னு கேட்டான். நான் சமய சொற்பொழிவு பண்ணுற ஒருத்தர், நான் இன்னொருத்தன் சமைச்சா சாப்பிட மாட்டேன்னு போய் சொல்லிட்டு ஓட்டலில் போய் ரோஸ்ட் சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. சொல்லும் செயலும் வேறுபட்டவர்களை இந்த உலகம் ஒரு நாளும் மதிக்காது, உங்களோட மன அமைதியும் போயிடும். அதை அடிச்சாம பாருங்க ஒரு வார்த்தை, ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இது வயசாக வயசாக தான் புரியும். அடுத்தது, எனக்கு இது இன்பம்னு ஒன்று நீங்கள் எதையாவது பிடிக்க நினைச்சிங்கன்னா முடியவே முடியாது. இது எனக்கு துன்பம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் உண்மையே கிடையாது. ஏன் தெரியுங்களா? இன்பத்தில் துன்பம் ஒளிஞ்சிருக்கிறதும் துன்பத்தில் இன்பம் ஒளிஞ்சிருக்கிறதும் தான் கடவுளின் படைப்பில் இருக்கிற அற்புதம். கடவுளுடைய படைப்பில் இருக்கிற அழகே என்னன்னு கேட்டால், இன்பத்தில் துன்பம் மறைஞ்சிருக்கும், துன்பத்தில் இன்பம் மறைஞ்சிருக்கும். எப்படி தெரியுங்களா? ஒரு காசோட ரெண்டு பக்கம் மாறி இன்பத்துக்குள்ள துன்பம் ஒட்டி இருக்கும், துன்பத்துக்குள்ள இன்பம் ஒட்டி இருக்கும். எதுவுமே இன்பம் அப்படின்னு மட்டும் எடுத்துக்க முடியாது. முன்னெல்லாம் பத்திரிகையில் ஒரு விளம்பரம் போடுவோம் சிகரெட்டுக்கு, இழுக்க இழுக்க இன்பம். ஏன், இன்னும் கொஞ்சம் இழுத்து பாருங்களேன், ஒரு 50-55 வயசு வரைக்கும் இழுத்து பாருங்களேன். அதான் எது இழுக்க இழுக்க இன்பம், இரும இரும துன்பம் இல்லையா? சுருட்டு இழுத்தவங்க, பீடி இழுத்தவங்க, சிகரெட் இழுத்தவங்க 50 வயசுல இருமாமியா செத்துருக்குறாங்க. இழுக்க இழுக்க எது இன்பமோ அதுவே என்னாச்சு, இரும இரும துன்பம், கொண்டு போய் விட்டுதா இல்லையா? ஸோ இன்பத்தில் துன்பம், அதுல ஒரு இன்னொரு ஆச்சரியம், துன்பத்தில் இன்பம். நீங்க யோசிப்பீங்க, அது எப்படி துன்பத்தில் இன்பம் வரும், துன்பத்தில் எப்படி இன்பம் வர முடியும், கண்ணதாசன் இங்கே தப்பாக பாடிட்டாரோ? நீங்கள் வாழ்க்கையை கூர்ந்து கவனிச்சா தெரியும், சில நேரத்தில் துன்பத்துக்குள்ள இன்பம் ஒளிஞ்சிருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். சில பேருக்கு கல்யாணம் நின்று போயிடும், எவ்வளோ அதிர்ஷ்டசாலி அது, நிஜமா எவ்வளவோ அதிர்ஷ்டமாக இருக்கும், வாழ்க்கை பிரமாதமாக போக வேண்டியிருக்கும், அவன் தெரியாதனமா கல்யாணம் பண்ணி வேணா போயிருப்பேன். துன்பத்தில் இன்பம் மாதிரி இன்பத்தில் துன்பம், இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம். சார், நான் கற்பனைக்கு சொல்லலை, சில நேரத்தில் எடுத்துக்கங்களேன், ராமாயண கதையே நீங்கள் எடுத்துக்கங்களேன். தசரதர் என்ன பண்ணுறாரு, ஒரு சாபத்துக்கு உள்ளானார். உங்களுக்கு கதை தெரியும், அதாவது யானை தண்ணி குடிக்குதுன்னு நினச்சி ஒரு அம்பு விட்டார்,
அது ஒரு முனிவருடைய குமாரனை கொண்டுடுச்சு அந்த அம்பு. அந்த முனிவனுடைய குமாரன் எங்க அப்பாவுக்கு தண்ணியை கொண்டு போய் கொடு அப்படிங்கிறான். சரி, இவன் செத்து போயிட்டான், ஒன்றும் பண்ண முடியல, தண்ணியை எடுத்துக்கிட்டு போய் அந்த அப்பாவுக்கு கொடுக்குறாரு. அந்த குமாரன் ஒரு சத்தியம் வாங்கினான், எங்கள் அப்பா தண்ணி குடிக்கிற வரைக்கும் நான் செத்து போயிட்டேன்னு சொல்லாதே, சொன்னால் எங்கள் அப்பா தண்ணி குடிக்க மாட்டாரு அப்படின்னா. அதனால சரின்னு கஷ்டப்பட்டு வாயில் கொண்டு போய் அந்த தண்ணியை வச்சு தசரதன் ஊத்துறான். அதை குடிக்கும்போது தசரதன் என்ன பண்ணா, அந்த அந்த முனிவர் என்ன பண்ணா, டேய், நீ என் மகன் இல்லை, நீ என் மகன் இல்லை. ஏன் தெரியுமா, உன் கையில் சந்தன வாசம் வீசுது. கையில் சந்தன வாசம் வீசுனா நீ சத்திரியனா இருக்கணுமே ஒழிய என் மகன் நீ இல்லை. நீ மரியாதையா சொல்லு, யாரு உன் கையில எப்படி சந்தன வாசம் வந்தது, நீ என் புள்ள இல்லைன்னா. அவனுக்கு கண்ணு இல்லை ஆனா அறிவு இருக்கு, நீ என் புள்ள இல்லைன்னா. வேற வழி இல்லாம தசரதன் சொன்னான், அந்த ஊர் ராஜா தசரதன் அம்பு விட்டு உன் புள்ள செத்து போயிட்டான், நான் என்ன பண்றது, தண்ணி கொடுக்கறதுக்காக அவன் சொன்னான்னு வந்து உனக்கு கொடுத்தேன், என்னை மன்னிச்சுக்கோன்னா. அந்த முனிவன் வயிறறிஞ்சு சாபம் கொடுத்தான், ஏய் என் புள்ள செத்து போயிட்டான்ற செய்தியை என் காதால கேட்க வச்சல்ல, ஆமா இந்த புள்ள பிரிவினால நான் இப்ப எவ்வளவு துடிக்கிறேன் தெரியுமா, நான் என்ன பண்ண முடியும்னா, உனக்கும் பிள்ளை பிரிவினால இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய மனவேதனை வரணும்னு நான் சாபம் கொடுக்குறேன்டா வயிறு எரிஞ்சுன்னு. இந்த சாபத்தை கேட்டவுடனே அழுகல்ல வரணும், சிரிச்சான் ஏன்னா அவனுக்கு புள்ள பிறக்காதுன்னு எல்லாரும் சொல்லியிருந்தான், புள்ள இல்லையேன்னு கவலைப்பட்டான். அடே, இவன் சாபம் உண்மையாகணும்னா எனக்கு கண்டிப்பா ஒரு புள்ள பிறக்கும் அப்படின்னு, அட இது சாபம் இல்லை வரம்னு சொன்னான். இதுதான் சொல்றேன், துன்பத்தில் இன்பம். நீங்க வாழ்க்கையை கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் சார் பஸ்ஸை மிஸ் பண்ணியிருப்போம், பஸ்ஸை மிஸ் பண்ணது தான் நமக்கு நன்மையே தெரியுமா, ஏன் அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். எத்தனை பேர் வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்கு, வாரியார் எழுதுறாரு அரியலூர் ரயில் விபத்து நடந்தது பார்த்தீங்களா, அந்த அரியலூர் ரயில்ல வாரியார் போக வேண்டியவர் தெரியுமா, அவர் எங்கேயோ போயிட்டு கதை சொல்லிட்டு வந்து ரயில்ல ஏறணும், அன்னைக்கு லேட் ஆகி போச்சு, லேட்டா போனதுனால வேற வழி இல்லாம அந்த ஸ்டேஷன்லயே பொட்டி படுக்கையை வச்சுக்கிட்டு வாரியார் உட்கார்ந்தார். அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் பார்த்துட்டு, என்ன சாமி நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கேன், அந்த ரயில் போயிருச்சுப்பா, நான் என்ன பண்றது, கதைக்கு போகணும், போக முடியல, அதனால பரவாயில்ல நீங்க ஸ்டேஷன்ல இருக்க வேணாம், என் ரூம்ல வந்து உட்காருங்க அப்படின்னு வாரியார ரூமுக்கு கூட்டிட்டு போய் காலையில அவர் குளிக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணி இங்கேயே பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு டிஃபன் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணும்போது நியூஸ் வருது, அரியலூர் ரயில் விபத்தில் கவிழ்ந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரயில் போயிடுச்சுங்கிற வருத்தத்துக்குள்ள வாரியார் காப்பாற்றப்பட்டார் என்கிற நல்ல செய்தி உள்ளே அடங்கி இருக்கிறது. துன்பத்தில் இன்பம், இன்பத்தில் துன்பம், இது இறைவன் வகுத்த நியதி. இது இப்ப புரியாது சார், சில சமயத்தில் நமக்கு நடக்கிற கெடுதல் எவ்வளவு பெரிய நன்மையா போய் முடியும் தெரியுங்களா, எவ்வளவு பெரிய நன்மையா போய் முடியும் தெரியுங்களா. என்ன கூட தமிழ்நாட்டில் நிறைய பேர் திட்டணும்னு ஆரம்பிச்சான், ரொம்ப பாப்புலர் ஆயிட்டேன், ஏன்னா வெளிநாட்டில இருந்தெல்லாம் கூப்பிடுறாங்க, அப்புறம் கவர்மெண்ட்லேருந்து எனக்கு போலீஸ் செக்யூரிட்டி என்னென்னமோ கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன போச்சு, சாதாரண சொற்பொழிவாளராக இருந்தேன்னா இப்போ ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய வகையில் என்னை திட்டம் வந்தால் என்னை வஸ்துனா, இது யாராவது நினச்சோமா, இதெல்லாம் நடக்கும் நம்ம எதாவது நினச்சோமா, இல்லை. எதுக்கு சொல்ல வர, இப்படி ஒரே வார்த்தை முடிக்கிறேன், எது நடந்தாலும் அது நம்முடைய சாமர்த்தியத்தால் அல்ல, இறைவனுடைய கருணையினால் என்பதை புரிந்து கொள்ள தொடங்கினால் வாழ்க்கை வேறையா இருக்கும். இந்த அனுபவம் உடனே வராது சார். ஒரு சம்பவம் சொல்றேன் பாருங்களேன், சுனாமி வந்தது இல்லை, அப்ப கடலூர் கிட்ட ஒரு கிராமத்தில் ஒரு தேவாலயத்தினுடைய கூரை பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அந்த ஊர் ஜனங்கள்லாம் சாதாரண ஏழை மக்கள், இந்த கீத்து கொட்டகையில் வீடு கட்டியிருந்தாங்க, பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஒருத்தன் என்ன பண்றான், இந்த தேவாலயத்தினுடைய மத குரு கிட்ட வந்து என்ன கேட்டான், ஏதாவது பணம் கொடுங்க, ஒரு 10,000-15,000 பணம் கொடுங்க, வீட்டு கூரையெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, என்னால் இருக்க முடியல, எனக்கு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு, பையன் இருக்கிறான், என் வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, எப்படியாவது பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு. அந்த மதகுரு என்ன பண்ணார், பார்ப்போம்ப்பா, யாராவது பணம் உதவி பண்ணால் நான் கண்டிப்பாக உனக்கு கொடுக்குறேன், உன் கஷ்டம் எனக்கு புரியுதுன்னார். நம்புனா நம்புங்க சார், ஒருத்தன் 25,000 ரூபா இந்த இவருக்கு அனுப்பிச்சான் அந்த மதகுருக்கு.
நம்ம கிராமத்தில் யாருக்காவது ஏதாவது தேவைப்பட்டால் இந்த பணத்தை கொடுங்கோ. ஒன்று ரெண்டாவதாக போட்டிருந்தா, பிச்சு பிச்சு பத்து பேருக்கு கொடுக்காதீங்க, அது யாரும் சரியாக வாழ முடியாமல் போயிடும், ஒரே ஆளுக்கு கொடுங்கோ, அவன் மேலே வந்துருட்டோம், நீங்களாம் பார்த்து உங்கள் சௌகரியப்படி ஏற்பாடு பண்ணுங்கன்னு அங்கேருந்து வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தன் 25,000 ரூபாய் அனுப்பிச்சு வச்சான். இது நடந்த சம்பவம். இவர் என்ன பண்ணார் இந்த மதகுரு, ஞாயிற்றுக்கிழமை வழிபாடெல்லாம் முடிஞ்ச உடனே வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் 25,000 அனுப்பியிருக்கிறாரு, இந்த சுனாமியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவுங்கன்னு எனக்கு கொடுத்துருக்கிறாரு, அதனால் நான் அதை அப்படின்னு இவனுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்கிறதுக்காக வாயை திறந்தார் பாருங்கள். பத்து பேர் எந்திரிச்சிட்டான், பத்து பேர் எந்திரிச்சிட்டு சொல்கிறான், என் வீடு கூட தான் போயிடுச்சு, நான் கூட தான் கஷ்டப்படுறேன், எனக்கு மட்டும் காசு வேணாமா, பத்து பேருக்கு அதை பிரித்து கொடுங்க. எப்போ அவர் கண்டிஷன் போட்டிருக்காருப்பா, ஒரே ஆளுக்கு கொடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாருப்பா, நான் எப்படிப்பா பிரித்து கொடுப்பேன் அப்படின்னா, அப்போ எவனுக்கும் கொடுக்காது. என்னப்பா இப்படி பேசுறீங்க நீங்கள்லாம். உடனே இன்னொருத்தர் சொன்னான், இதுக்கு ஒரு அருமையான தீர்வு இருக்குன்னா. என்ன, யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க பேரெல்லாம் சீட்டில் குலுக்கி போட்டு நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி போடுவோம், ஆண்டவரை விட்டு ஒரு குழந்தைய விட்டு எடுக்க சொல்லுவோம், அது ஆண்டவர் தீர்ப்பு, அவனுக்கு அதை கொடுத்துருவோம் அப்படின்னா. இவர் இப்படியே பார்த்தாரு, சரி உங்கள் இஷ்டம், நான் என்ன பண்ண முடியும், நீங்கள்லாம் இப்படி சண்டை போடுறீங்க அப்படின்னு. ஒன்று இன்னொருத்த எழுந்தான், அது என்ன பத்து பேர், அது என்ன பத்து பேர், இன்னைக்கு யாரெல்லாம் வழிபாட்டுக்கு வந்திருக்கிறானோ எல்லார் பேரையும் குளிக்கு போடு, அது எவனுக்கு வரணுங்கிறத கடவுள் தீர்மானிக்கட்டும் அப்படின்னா. இவர் வேறு வழியே இல்லாமல் அன்னைக்கு யாரெல்லாம் வந்தாங்களோ எல்லார் பேரையும் மொத்தமாக குளிக்கு போட்டால் அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரர் பேர் வந்துடுச்சு. அவர் தான் சார் அந்த ஊரில் கோடீஸ்வரர், அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரர் அவர், அவர் பேர் வருது. இவருக்கு மனசு வருத்தம், என்ன அநியாயம், நம்ம ஒரு ஏழைக்கு உதவணும்னு நினச்சா கடவுள் கெடுத்துட்டாரு, இப்படி கொண்டு போய் ஒரு பெரிய பணக்காரர் பேர் வருது, இதை விட ஆச்சரியம் அந்த ஆள் எந்திரிச்சு வந்து அந்த பணத்தை வாங்கிட்டான். மானம் வெக்கம் ஒன்றும் பார்க்கல, அவன் நேராக வந்தான், கொண்டாங்கோ அப்படின்னு 25,000 ரூபாய் வாங்கினான், பேக்கெட்டில் போட்டு போயிட்டான். இவருக்கு ராத்திரியெல்லாம் அழறாரு, என்ன இப்படி இறைவன் கடவுள்னு ஒருத்தர் ஏன் இப்படிலாம் சோதிக்கிறாரு, ஆச்சு பூச்சின்னு அழுகுறாரு. மறுநாள் காலையில் 6 மணிக்கு இவர் வீட்டு வாசலில் ஒரு கார் வந்து நின்றுது, அந்த பெரிய பணக்காரர் இறங்கி வர்றார். அவரை பார்த்த உடனே இவர் வாங்க வாங்க உட்காரு, அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, கடவுள் என்னை எப்படி செருப்பால் அடித்தார் பார்த்தீங்களான்னு. என்ன, இந்த ஊர்லேயே எவன் பெரிய பிச்சைக்காரனோ அவனுக்கு இது கொடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ண உடனே என் பேரை வரவரைச்சிருக்காருன்னா என்ன அர்த்தம், இந்த ஊர்லேயே நான் தான் பெரிய பிச்சைக்காரன் அர்த்தம். யார் ரொம்ப கஷ்டப்படுறானோ அந்த ஊரில் அவனுக்கு கொடு அப்படின்னு நீங்கள் சொல்லி தான் குலுக்கி போட்டீங்க. என் பேர் வந்ததுன்னா என்ன அர்த்தம், நான் தான் இந்த ஊர்லேயே பெரிய பிச்சைக்காரன் அர்த்தம். கடவுள் என்னை செருப்பால் அடிக்காத குறையே அடிச்சிட்டார், ஏ நீ எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் நீ பிச்சைக்காரன்டா, எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் நீ பிச்சைக்காரன்டா, எங்க காசு கிடைக்கும்னே அலையாத அப்படின்னு எனக்கு புத்தி வரவழைச்சிட்டாரு. ராத்திரி முழுக்க என்னால தூங்க முடியல, என் பொண்டாட்டி கூட சொன்னா, உங்களுக்கு அவமானமா இல்லையா, அதை போய் வாங்கிட்டு வந்திருக்கிறீங்களே, யாரு பெரிய ஏழையோ அவனுக்கு கொடுன்னா அதை போய் நீங்க கை நீட்டி வாங்கியிருக்கீங்களேன்னு எனக்கு தூக்கமே வரல, நான் உங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்துட்றேன், நீங்க யாருக்கு வேணா கொடுங்க. இவர் சொன்னாரு, எனக்கு அந்த அதிகாரம் போயிடுச்சு, உங்ககிட்ட கொடுத்துட்டதுக்கு அப்புறம் நீ யாருக்கு கொடுக்க நினைச்சாலும் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் யார் பேரையோ சொல்ல வந்தீங்களே அது யாருன்னு. அந்த ஏழை ரொம்ப கஷ்டப்படுறான்பான்னு, வாங்கோ என் கார்லேயே ஏறுங்கோ, போய் அவன் வீட்டில் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு காரில் ஏறி உட்காந்து இந்த மதகுருவும் அந்த பணக்காரரும் நேராக அந்த வீட்டுக்கு போனால் அந்த வீட்டு கூரையை காணும், அந்த வீட்டில் ஒரு பொண்ணு நிற்கிது, அந்த வீட்டில் ஒரு பையன் உட்காந்துருக்கான், எலும்பும் தோலுமா அவனுடைய மனைவி உட்காந்துருக்கா. இந்த பணக்காரர் கேட்டார், ஏம்மா இது வீடாமா, எங்களுக்கு என்னங்க பண்ணுவீங்க, கூரையெல்லாம் போயிடுச்சு, சரி இந்தாங்க முதல்ல இந்த பணத்தை பிடிங்க, கொடுத்துட்டு இந்த கூரையெல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும், அது ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே ஆகும், நான் தர்றேன் ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த பொண்ணுக்கு ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணல, எப்படிங்க பண்ண முடியும், சாப்பிடவே வழி இல்லாமல் இருக்கிறோம், பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவோம். அந்த பணக்காரர் சொன்னார், எனக்கு புள்ள குட்டி ஒன்றுமே இல்லை, ஏகப்பட்ட சொத்து இருக்குது, இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் தானே, நல்ல மாப்பிள்ளையை பாருங்கள், எல்லா கல்யாண செலவும் நானே பண்ணுறேன், இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான்னு. ஏன் இந்த பையனை படிக்க அனுப்பலன்னார், எப்படிங்க அனுப்ப முடியும், காலேஜுக்கு அனுப்பணும்னா பணம் வேணும் இல்லையான்னா, நான் பணம் கட்டுறேன் இந்த பையனை படிக்க வைங்க,
எப்பா இந்த வீடே வேணாம்ப்பா, எனக்கு வயல்ல ஒரு பெரிய தோட்டத்துல பெரிய வீடு கட்டி போட்டிருக்கிறேன், அந்த வீட்டை பாத்துக்க ஆள் இல்லை, பெருக்கி கூட்ட ஆள் இல்லை, நீ இப்பவே புறப்பட்டு நேரா போய் என் வயல்ல போய் அந்த வீட்டுல உட்காந்துக்க, அந்த வீட்டை பாத்துக்க, என் வயலை பாத்துக்க, உனக்கு சம்பளம் கொடுக்குறேன். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, முதல்லயே இந்த மத குரு கொடுத்திருந்தா வெறும் 25,000 போயிருக்கும். இப்ப என்னென்ன நடந்தது தெரியுமா, அவன் வீடு ரிப்பேர் ஆயிடுச்சு, இவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு, அவன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பையன் காலேஜ் படிக்க போயிட்டான், என்டையராகவே அந்த குடும்பம் போயிடுச்சு. நீங்க சில நேரத்தில் நினைப்பீங்க, நமக்கு இது நடக்கவில்லை என்று வருத்தப்படுவீர்கள். இல்லை, கடவுளின் தீர்மானம் அதை விட நல்லது நடக்க வேண்டும் என்பதற்கான ஏற்பாடுகளை கடவுள் ஒருவேளை குறித்து வைத்திருக்கலாம். இது பல பேருக்கு புரியறது இல்லை. அதாவது நெகட்டிவா ஒண்ணு நடந்துட்டா கடவுள் ஏன் எனக்கு கண்ணை திறக்கலைங்கிறான். இல்ல, உனக்கு வேற ஒரு கதவை அவர் திறந்து வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். இப்ப பாருங்க இந்த பாட்டோட வரிய, இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வயசு வரணும். நம்ம என்னதான் பிளான் பண்ணா கூட சில நேரத்துல நடக்கக்கூடாதது நடக்கும், அது ஏன் நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது, அவனுக்கு மட்டும்தான் தெரியும். சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பட்ட, இதெல்லாம் விளக்குனா ஓடி போயிடும். அதாவது கோல்டன் வேர்ட்ஸ், சொல்லும் செயலும் ஒன்னா இருந்தால் அது கோல்டன் வேர்ட்ஸ். பட்டு துணி மாதிரி துன்பத்தில் இன்பத்தை கண்டால் அது பட்டு போல, இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனத்தில் எல்லா நன்மையும் உண்டாகும். அப்புறம் அடுத்தது மூணாவது தான், என்னால் இன்னும் நம்ப முடியல, உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். யார்ட்டையாவது இன்னைக்கு உண்மையை சொன்னா நம்மளை மதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உண்மையை சொல்லி, அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம், உண்மையை சொன்னா உதப்பாங்க, உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். இன்னைக்கு உண்மை சொல்றத என்ன பண்றான் தெரியுங்களா, அடிப்பான்னு ஒண்ணு மாத்திடுறான். நீ உண்மையை செஞ்சாலும் சொன்னா போறாது, உன உலகமே எதிர்த்தாலும் அவனுக்கு செய்ய வேண்டிய நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். எவ்வளவு மேலே போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பணிவாக இருக்கிறதுக்கு நம்ம பழகணும்னா உலகம் நம்மளை மதிக்கும். சார், வாஜ்பாய் பிரதம மந்திரி ஆனார், சின்ன தாய், அந்த அம்மா பரிசு வாங்குறாங்க. அந்த அம்மா ரொம்ப வந்து இப்படி பயபக்தியாக பரிசு வாங்கும்போது, த ஃபஸ்ட் பிரைம் மினிஸ்டர் உலகத்திலேயே வாஜ்பாய் குனிஞ்சு அந்த அம்மாவோட காலை தொட்டு கும்பிட்டாரு. அவர் குனிந்த போது இந்தியா தலை நிமிர்ந்தது. ஏன்னா இதுவரைக்கும் அவார்டு கொடுக்குற எந்த ஒரு பிரைம் மினிஸ்டரும் இந்த உலகத்தில் அவார்டு வாங்குறவங்க ரொம்ப பெரியவங்கன்னு காலை தொட்டு கும்பிட்டதே கிடையாது. வாஜ்பாய் அப்படி குறிஞ்சு அந்த அம்மாவோட காலை தொட்டு கும்பிட்டாரு. மறுநாள் உலகம் முழுக்க எல்லா பேப்பர்லையும் அதுதான் செய்தியாக போட்டான். யோசிச்சு பாருங்க, நிலை உயர்ந்த போது பணிவு கொண்டால் உலகம் உன்னை வணங்கும். நீ எவ்வளோ கூட மேலே போறியோ அவ்வளோ கூட பணிவாக இருந்தால் உலகம் உன்னை வணங்க தொடங்கும். சார், இன்னும் ஒரே ஒரு சம்பவம் சொல்லிடுறேன். ராமானுஜர்னு ஒரு பெரியவர் இருந்தார், ராமானுஜர். அந்த ராமானுஜர் ஒரு முறை திருப்பதிக்கு போறார். அந்த திருப்பதியில திருமலை நம்பிகள் அப்படின்னு ஒரு பெரியவர் இருந்தார். அவர் யாருன்னு கேட்டா ராமானுஜருடைய தாய்மாமா, சொந்த தாய்மாமா. அவர் தான் ராமானுஜருக்கு இந்த பேரே வச்சவர். வயசுல பெரியவர், இவருக்கு தாய்மாமா முறை. திருமலை நம்பிகள் என்ன நினைக்கிறாரு, நம்ம மருமகனாவே இருந்தா கூட இப்போ வைணவ உலகத்துக்கே ராமானுஜர் தலைவர் ஆயிட்டாரு, நம்ம போய் அவரை வரவேற்கணும் அப்படின்னு. இது பாருங்க, திருப்பதியிலேருந்து இறங்கி கீழே வந்து வட்டப்பாறை அப்படிங்கிற இடத்துல இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ராமானுஜர் கீழேந்து மேலே ஏறி வராரு, முழங்கால் தேய போனார்னு எழுதுறாங்க. இந்த முழங்காலாலேயே நடந்தாராம், இப்படி மேலே போறாரு ராமானுஜர். இந்த திருமலை நம்பிகள் மேலேந்து கீழே இறங்கி வராரு, இந்த வட்டப்பாறைங்கிற இடத்துல சந்திக்கிறாங்க. அப்போ ராமானுஜருக்கு வெக்கமாக போயிடுச்சு, நம்மளோட வயசில் பெரியவர், தாய்மாமா ஸ்தானம், மேலே திருமலையில் சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணுறவர், இவர் இறங்கி வந்து என்னை வரவேற்கிறதுக்கு வந்திருக்கிறாருன்ற கூச்சத்தில் சொன்னார், என்ன நியாயம், நான் ரொம்ப சின்னவன், என்னை வரவேற்கிறதுக்கு இவ்வளோ பெரிய நீங்கள் வரணுமா, யாராவது மடத்தில் இருக்கிற ஒரு சின்ன பையனை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு அனுப்பக்கூடாதா, யாரேனும் ஒரு சின்னவரை அனுப்பி இருக்கலாமே அப்படின்னார். ஒரு சின்ன பையனை அனுப்பி இருக்கலாமே. இதுக்கு திருமலை நம்பிகள் ஒரு பதில் சொன்னார், யாமும் அப்படித்தான் நினைத்தோம், உம்மை வரவேற்பதற்கு ஒரு சின்ன பையனை அனுப்பலாம் என்று நினைத்தோம், மடத்தை விட்டு வெளியில் வந்து 4 வீதிகளும் திரும்பி பார்த்தோம், அந்த மலை முழுவதும் என்னை விட சின்னவர் யாரும் இல்லாததால் நானே வரவேண்டியதாயிற்று. எவ்வளவு பெரிய வார்த்தை இது!
நான் பெரிய மனுஷன் சொல்லல, அந்த மலை முழுக்க தேடினா கூட இருக்கிறதுலயே சின்ன பையன் நான் தான். இப்ப திருமலை நம்பிகள் உயர்ந்தாரா தாழ்ந்தாரா? அந்த முதிர்ந்த நெல் எப்படி விழுந்ததுன்னா அது குனிஞ்சதுன்னா நெல் முத்திருச்சுன்னு அர்த்தம். நிமிந்து திமிரா நிக்கிதுன்னா நெல் இன்னும் விளையலன்னு அர்த்தம். அப்ப மேல போக போக அந்த பணிவு தானாவே வரும். பாருங்க எவ்வளவு அருமையான வார்த்தை, பெரும் பணிவு என்பது பண்பாகும், உயிர்கள் உன்னை வணங்கும், உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த நான்கு கட்டளை அறிந்த மனத்தில் எல்லா நன்மையும் உண்டாகும். முதல்ல ரெண்டு சொன்னாரு, அடுத்தாப்புல ஒரு நாலு சொன்னாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கப்பா அப்படின்னு. அப்புறம் இந்த பாட்டு இன்னும் கொஞ்சம் நீளமா போகும். ஆசை களவு கோபம், ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். நம்ம எவ்வளவோ நம்மளை மாத்தணும்னு நினைக்கிறோம். தயவுசெய்து என்ன தப்பா நினைக்காதீங்க, கோயிலுக்கு போறோம் மாலையோட வரோம், கோயிலுக்கு போறோம் பிரசாதத்தோட வரோம், கோயிலுக்கு போறோம் என்னெல்லாமோ நம்ம செய்யப்பட்ட பட்டு பட்டு வேஷ்டி எல்லாத்தோட வரோம். ஆனா கோயிலுக்கு போன நாம ஞானத்தோட வரோமா பணிவோட வர்றோமா? கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால ஒரு சேஞ்ச் நமக்குள்ள வந்திருக்கணுமா வேண்டாமா? சேஞ்சோட வர்றோம். பத்து ரூபாய்க்கு சில்லற மாத்தி எல்லா இடத்துக்கும் போடணும்னு சேஞ்சோட வர்றோம். ஆனா என்ன சேஞ்சு ஒன்றும் நம்ம வரலன்னா? இது யார் எழுதுனா? விவேகானந்தர் ராமேஸ்வரத்தில் பேசுனா ஒரு கல்வெட்டு இருக்குது ராமேஸ்வரம் கோயிலில் பாருங்க. இந்த கோயிலுக்கு வருகிற போது நீங்கள் எவ்வளவு அழுக்காக வேண்டுமானாலும் வாருங்கள், இங்கு தீர்த்தத்தில் நீராடி போகிற போது தயவு செய்து எல்லா மன அழுக்குகளையும் நீக்கிவிட்டு புனிதமாக போங்கள். இல்லையென்றால் உங்கள் அழுக்கை நீக்குகிற சக்தி இந்த தீர்த்தத்துக்கு இல்லை என்று உலகுக்கு சொன்னதாக ஆகிவிடும். அப்ப யோசிச்சு பாருங்க, கோயிலுக்குள்ள போறப்ப நம்ம கர்வத்தோட போகலாம், ஆனா வெளியில வரும்போது பணிவோட வரணும். இது புரிஞ்சுக்கிறது தான் கோயில் அப்படிங்கிற இடமே, அந்த கோயிலுடைய அழகே அதுதான். ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். ஒரே வார்த்தை சொல்லட்டுமா, ஆசைங்கிறது என்ன தெரியுங்களா? இந்த பெண்கள் செயின் அறுக்கிறாங்களே அவங்க எதை வச்சு அறுப்பாங்க தெரியுமா? பாதரசம் இருக்கு பார்த்தீங்களா, அதை கொண்டு போய் தங்கத்தில் வச்சா தங்கம் அறுந்து போயிடும். நீங்க ஒரு தங்க செயின் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா பாதரசத்தை தொட்டு இப்படி தங்கத்தில் வச்சீங்கன்னா பொட்டுன்னு தங்கம் விட்டுடும். பொண்ணு அறுக்கிறதுக்குன்னு இந்த உலகத்துல படைக்கப்பட்டது பாதரசம். பொண்ணுக்கு பாதரசம் அப்படின்னா பொண்ணு அழிக்கிறது எதுன்னு கேட்டா பாதரசம். இரும்பு தூண் பெருசா நிக்கிது, மேல ரயிலே போகுது, அந்த இரும்பு தூண் திடீர்னு கீழே விழுந்ததுன்னா என்ன காரணம்? அதுல துரு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இத்தனோண்டு துரு பிடிக்கும், தின்னு 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 அப்படியே பெருசாக்கும், இரும்பையே கீழே தள்ளிடும். எழுதி வச்சான் பாருங்க, பொண்ணுக்கு பாதரசம் இரும்புக்கு துரு மனிதனுக்கு ஆசைன்னா. பொண்ணுக்கு பாதரசம் எப்படி அழிவோ, பொண்ணுக்கு பாதரசம் இரும்புக்கு துரு மனிதனுக்கு ஆசை அழிப்பதற்கான காரணம். எவ்வளவு பெரியவளுக்கு போனதுக்கு அப்புறமும் ஆசையை ஒருத்தன் விடலை அப்படின்னு சொன்னா அவன் வணங்கத்தக்கவனாக இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆசை கோபம், ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, கோபம் வந்தால் எதை வேண்டுமானாலும் நாம் தூக்கி எறிவோம் பெரிய மனிதன் என்று காட்டுவதற்காக. கோபம் வந்தால் எதை வேண்டுமானாலும் தூக்கி எறிவோம் நாம் பெரிய மனிதன் என்று காட்டுவதற்காக. ஆனால் கோபத்தை தூக்கி எறிந்தால் மட்டும்தான் நீ பெரிய மனிதன். யாரால கோபத்தை தூக்கி எறிய முடியுதோ அவன் தான் பெரிய மனுஷன். கோபத்துல சொம்ப தூக்கி எறியலாம், கோபத்துல ஃபைல தூக்கி எறியலாம், ஆனா கோபத்தை தூக்கி எறிஞ்சால்தான் நீ உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனுஷனா இருக்க முடியும். ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். மனுஷன்ல யாரு தெய்வம் அப்படின்னு கேட்டா அவனுக்கு அன்பு இருக்கணும், நன்றி இருக்கணும், கருணை இருக்கணும். கருணைன்னு என்ன தெரியுங்களா? நான் ஒசந்தவன் இவெல்லாம் தாழ்த்தின்னு சொன்னா அவன் ஞானமே அடைய முடியாது. நான் ஒசந்தவன், நான் கடவுள்கிட்ட சீக்கிரம் போவேன், இவங்கெல்லாம் தாழ்ந்தவங்க கடவுள்கிட்ட வரவே மாட்டாங்கன்னா கடவுள் இவனை கிட்டக்க சேர்க்கவே மாட்டார். ஏன்? நான் ஒசத்தின்ற திமிர் இருந்தா கடவுளுக்கு அவன் வேண்டியதே கிடையாது. ஐயோ பாவம், இவங்கெல்லாம் முன்னுக்கு வரணுமே, இவங்க எப்படி மேலே வர்றது, இவங்க எப்படி உயர்றது, எனக்கு அறிவு தெரியும், இவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க மேலே வருவாங்களே, என்கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கு, இவங்களுக்கு கொடுத்தா மேலே வருவாங்களேன்னு கருணை உள்ளவனைத்தான் கடவுள் தன் பக்கத்தில் சேர்க்கிறாரே ஒழிய, நான் உயர்ந்தவன் என்ற அகங்காரம் உடையவனை கடவுளால் விரும்ப முடியாது. சார்,
இன்னைக்கு திருவருட்பா பற்றி தெரியாமையே வள்ளலாரை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. திருவருட்பாவை பற்றி எந்த விதமான அறிவும் இல்லாமலேயே வள்ளலாரை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. வள்ளலார் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டா வள்ளலாரை புரிஞ்சுக்கலாம். என்ன தெரியுமா? 13 வகையான ஆசாரங்களை அடுக்குகிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்? இன்னென்ன மாதிரி ஆசாரமான முறைகளை கையாண்டா கடவுள்கிட்ட நம்ம போயிடலாம்னு நினைக்கிறோம். அவர் சொல்ற ஆச்சாரம் எல்லாம் சொல்றோம் பாருங்க. ஜாதி ஆச்சாரம், குல ஆசாரம், ஆசிரம ஆசாரம், அதாவது வர்ணாசிரம தர்மம், ஆசிரம ஆசாரம், லோக ஆச்சாரம், தேச ஆச்சாரம், கிரியா ஆச்சாரம், சமய ஆச்சாரம், மத ஆச்சாரம், மரபு ஆச்சாரம், கலாச்சாரம், சாதனாச்சாரம், அந்த சாரம், சாஸ்திர சாரம், அதாவது இத்தனை ஆச்சாரம் இத்தனை ஆச்சாரம்னு சொல்லி 13 லிஸ்ட் போட்டு வார்த்தையை முடிக்கிறார் பாருங்க. இந்த ஆசாரங்களை விட்டொழித்தால் மட்டுமே நீ ஞானம் அடைய முடியும். நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? ஆச்சாரங்களை பின்பற்றினால் மட்டும்தான் நீ ஞானம் அடைய முடியும்னு சொல்றோம். என்டையர்லி ஒரு டிஃபரெண்ட் கான்செப்டை உலகத்துக்கு கொடுத்தாரு வள்ளலார். இது பல பேர் மர மண்டையில ஏறவே இல்லை. வள்ளலார்னா யாருன்னு தெரியாது, அவர் எதுக்கு வந்தார்னு தெரியாது, அவர் என்ன சொன்னார்னு தெரியாது. என்னுடைய அபிப்பிராயம் தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன், தெரிஞ்சுக்கிட்டே நான் அதை எப்படியாவது மாற்றுவேங்கிற எண்ணம் தான் அது காரணமாக இருக்கணும். உண்மையாக தெரிந்து கொண்டா வள்ளலார் ஆச்சார அனுஷ்டானங்களுக்கு எதிரானவர். மத ஆச்சாரம், ஜாதி ஆச்சாரம், குல ஆச்சாரம் எல்லாத்தையும் தூக்கி எறியினார். இப்போ முடிச்சிடுறேன். ஒன்னே ஒன்று இருந்தால் நீ கடவுள்கிட்ட போவேனார். அது என்ன? அது அவரே சொல்கிறாரு, தயவு ஒன்று மட்டுமே, தயவுனா கருணை, தயவு ஒன்று மட்டுமே என்னை ஏறாத மேல்நிலை மேல் ஏற்றிட்டுனர். நீ இன்னொருத்த கருணை உள்ளவனா இருந்தா கடவுள் உன்னை ஏத்துக்குவார் அப்படின்னார். நான் எவ்வளவுக்கு எவ்வளவு இன்னொருத்த கருணை உள்ளவனா இருக்கிறனோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் வரணும். சார் இப்ப முடிச்சிடுறேன். ஜெயகாந்தன் வாழ்நாள் முழுக்க சண்டை போட்டவர், எழுத்தாளர்ல யார்ட்டையும் கொதருவார், யாரை பார்த்தாலும் சண்டை போடுவார். அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தார். அப்பல்லோ ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வரார். அவருக்கு சுத்தமாக பிடிக்காத ஒருத்தர், அவர் பேர் நான் சொல்ல விரும்பலை, காரில் ஏறின உடனே சொன்னார், காரை நேராக அவர் வீட்டுக்கு விடுன்னார். என்னங்க ஆச்சரியமாக இருக்கு, நீங்கள் அவரை கண்டாலே ஆகாது, அவர் வீட்டுக்கு சுமார் காரை நேராக அவர் வீட்டுக்கு விடு அப்படின்னார். காரு போன உடனே அந்த வீட்டுக்குள்ளே போய் அவர்கிட்ட கையை பிடிச்சி அன்பு காட்டி திரும்ப வந்து காரில் ஏறினார் ஜெயகாந்தன். கூட இருந்தவங்களாம் கேட்டாங்க, எங்க அவரை என்ன திட்டு திட்டிருக்கீங்க, நீங்கள் என்ன பேச்சு பேசியிருக்கீங்க, இப்போ போய் அவர்கிட்ட போய் சமாதானம் பண்ணுறீங்களே. இதுக்கு ஜெயகாந்தன் சொன்ன பதில், நான் எவ்வளவு காலம்தான் சண்டைக்கோழியாக இருப்பது, சமாதான புறாவாக மாற வேண்டாமான். எவ்வளவு காலம்தான் நான் சண்டைக்கோழியாக இருப்பது, சமாதான புறாவாக ஆக வேண்டாமான். இப்போ கடவுள் நமக்கு ஏன் வெள்ளை முடி கொடுக்குறாரு தெரியுமா? இப்போ நீங்கள் என்ன அதில் தான் பார்க்குறீங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கருப்பில் பார்த்தீங்க. கடவுள் நமக்கு ஏன் வெள்ளை கொடி கொடுக்குறாரு தெரியுங்களா, முடி கொடுக்குறாரு தெரியுங்களா? இனிமேல் எல்லோரிடத்திலும் வெள்ளை கொடி காட்டி சமாதானம் செய்து கொள்ளுகிற வேலையை பார். உன் சண்டையை நிறுத்து, போதும். இன்னொருவரை காயப்படுத்துவதோ இன்னொருவரை வேதனைப்படுத்துவதாலேயோ எந்த பயனும் இல்லை. வெள்ளை கொடி காட்டுன்னு கடவுளே சொல்கிறதுக்கு அடையாளம் தான் இந்த தலையில் வெள்ளை முடி வர்றதுக்கான காரணமே. வயசாக வயசாக எப்படி இருக்கணும், ஆறு மனமே ஆறுன்னு என்ன நடந்தாலும் ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன். வயசானவங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட்டு, உங்களை கேட்டால் ஒழிய பேசாதீங்க. சாப்பிட்றதுக்கு மட்டும் வாயை தரங்க, சாப்பிட்றதுக்கு மட்டும் வாயை தரங்க, புரியுதா? மற்ற நேரத்தில் வாயை திறக்காதீங்க. யாராவது வந்து கேட்டால் கூட மருமகளே கேட்கலாம், மகனே கேட்கலாம், மகளே கேட்கலாம், ஏமா நீங்களாம் என்னை விட படித்தவங்க, என்னை விட பெரிய அறிவாளிங்க, உங்களுக்கு தெரியாதா எனக்கு தெரிய போகுதுன்னு சொன்னால் அந்த வீட்டில் சௌரியமாக சாவலாம். உனக்கு என்ன தெரியும், நான் சொ இட்லி கிடைக்காது, அதை விட முக்கியம் இட்லிக்கு நெய் கிடைக்காது. நான் சேலத்தில் தங்கியிருந்தேன், ஒரு 80 வயசு பெரியவர் மருமக பரிமாறுறாங்க. மருமகள்கிட்ட கேட்டார் அவர், ஏம்மா பாகுபலி படம் அப்போ தான் வந்திருக்கு, பாகுபலி படம் வந்திருக்கேம்மா, மாமன் உன்னை பாகுபலிக்கு கூட்டிகிட்டு போலியாம்மா? மருமகிட்ட கேட்குறாரு. எங்கள் மாமா, அவர் எப்போ பார்த்தாலும் கடை கடை பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்னு கடையிலேயே தான் இருக்கார்.
இந்த பெரியவர் சொன்னார், அவன் கிடக்கிற அறிவு கெட்டவன், போய் பாகுபலி பார்த்துட்டு வாங்கம்மா. நீங்கள் இந்த வயசில் பார்க்கலன்னா எப்போ பார்க்க போகிறீங்க? நான் சொல்லு, மாமன் வந்தால் சொல்லு, நான் சொன்னேன்னு சொல்லு, அப்பா சொன்னேன்னு சொல்லு, பாகுபலி படத்துக்கு போயிட்டு பார்த்துட்டு வாங்க, வீட்டோட எல்லாம் போயிட்டு வாங்கம்மா. இப்படி சொல்லிட்டு அந்த மருமக சாப்பாடு போட்டு அந்தாண்ட போனவுடனே இந்த 85-க்கு 80 வாழ்க்கை துணை அது கேட்டுது, உனக்கு என்ன புத்தி கித்தி இது குழஞ்சி போச்சா? அவளே ஒரு பெரிய வாயாடி, அப்போ பாகுபலிக்கு போகலன்னா உனக்கு என்ன வேத்து வடியுதா? பாகுபலிக்கு போயிட்டு வான, அவளுக்கு நீ என்ன யோசனை சொல்கிறிய? மகன் பிஸ்னஸை பார்த்தா பார்த்துட்டு போகிறான், ஏன் கூட்டிகிட்டு போன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அந்த பெரிய ஒரு வாட்ஸ்அப் பொடிய அறிவு கட்டவளே, அவங்க இன்னைக்கு சாயங்காலத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரியும், நானே போயிட்டு வான்னு சொன்னால் ராத்திரி வரும்போது 4 இட்லி வாங்கிட்டு வருவாங்க. போவாதேன்னு சொன்னால் ராத்திரி பட்டினி கிடந்து நம்ம 2 பேரும் படுத்துங்க வேண்டியது தான். நம்ம முந்திக்கணும், இப்படி நாம் முந்திக்கணும். சின்ன சிறுசுங்க சினிமா போயிட்டு வாங்க, நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நீங்கள் அதாவது சார் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்கக்கிட்ட, இதுதான் முதிர்ச்சின்னு பேர். அதை விட்டுட்டு நான் நியாயம் கேட்குறேன், நம்ம என்ன கண்ணகியா? இந்த உலகத்தில் சில பேர், நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு நியாயம் கிடைக்கணும்னு, கிடைக்காது கிடைக்காது. இந்த பூமியோட அமைப்பு வித்தியாசமானது, நீங்கள் எத்தனை பேருக்கு அநியாயம் பண்ணீங்கன்னு யாருக்கு தெரியும் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? வயசான பொறுமையாக இருக்கணும், வெள்ளைக்கொடி காட்டணும், எல்லாரோடையும் சமாதானம் பண்ணணும். என் ஃப்ரெண்டோட பாட்டி கண்ணு தெரியாமல் போயிடுச்சு, 100 வயசுக்கு மேலே இருந்தது, என் மேலே அதுக்கு அவ்வளவு பிரியம், நினைவு குழம்பி போச்சு, நான் யாருன்னு அதுக்கு தெரியல. இவன் கூட்டிகிட்டு போய் சொல்கிறான், பாட்டி இது யார் தெரியுமா? சுகி சிவம். முன்னெல்லாம் டிவியில் இந்த ஆள் பேச்சு போடுன்னு சொல்லுவியே, அந்த சுகி சிவம் வந்திருக்கிறார். அந்த பாட்டி ஒரு வார்த்தை சொல்லிச்சுங்க, ஆறா இருந்தால் என்னங்க, அத்தனை பேரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத தவிர எனக்கு வேற என்ன வேலை? அந்த புள்ள நல்லா இருக்கட்டும், அது ஆறா இருந்தால் என்னங்க, இந்த வயசுக்கு மேலே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் அவ்வளவு தானே, அதுக்கப்புறம் என்ன, இவர் யாரா இருந்தால் என்ன நல்லா இருக்கட்டும் அப்படின்னு. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் 60 வயசு வரைக்கும் உங்கள் அகங்காரம் வேலை செய்யலாம், 60 ஆச்சுன்னா அகங்காரத்துக்கு டாட்டா காமிச்சிட்டு நம்ம ஆண்டவன் சித்தப்படி வாழறோன்னு. கீதையின் முதல் ஸ்லோகம், கிருஷ்ணா என் தேரை கொண்டு போய் போர்க்களத்தில் நிறுத்து, அதாவது இவர் சொல்கிறத கடவுள் கேட்கணுமா. கீதையின் கடைசி ஸ்லோகம், கிருஷ்ணா நான் என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளையிடு. என்ன அர்த்தம்? உங்கள் விருப்பப்படி, உங்கள் விருப்பப்படி கடவுள் நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்க்கை தொடங்குகிறது. கடவுளின் விருப்பப்படி தான் நம்முடைய வாழ்க்கை நடக்கும் என்ற ஞானத்தோடு வாழ்க்கை முடிகிறது. வணக்கம்.